ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிங்கை பற்றியும் பான் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிது கிங்குக்கு எவ்வளோ பாயிண்ட்டு? நோ கிங்கு பாயிண்ட்டே இல்லை, தோட்டு போனோம் சேதோ வின் பண்ணா தோட்டு பண்ணோம் சேதோ வின் பண்ணா கிங்கை கொடுப்பா. கிங் வந்து எந்த டைரக்ஷனில் வேணாலும் மூவ் ஆகும், ஆனால் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் மூவ் ஆகும். ஒரு டேர்னில் ஒரு ஸ்டெப் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும் கிங்கால். ஓகேவா? சரி, இப்போ பசில் பார்க்கலாமா? ஆ சிது, இப்போ நீ கேப்சர் பண்ணு. ஃபர்ஸ்ட்டு கோஆர்டினேட் சொல்லு, அப்புறம் கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே, K class F5, K class E4, K class D4. வெரி குட், இப்போ கேப்சர் பண்ணிடு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கிங்கை பற்றி. இது வந்து பிளாக் கிங், ஓகேவா? இது ஒயிட் கிங். கிங்கும் கிங்கும் பக்கத்தில் போகவே முடியாது எப்போவுமே, ஓகேவா? இப்படி இப்படியும் போக முடியாது, இப்படி போய்க்க முடியாது. ரெண்டு பேருமே எப்பயும் பக்கத்தில் வந்துக்கவே மாட்டாங்க, ஒரு ஸ்கொயர் கேப் இருக்கணும் கண்டிப்பாக, ஓகேவா? இப்படி பக்கத்தில் பக்கத்தில் மூவ் பண்ணணும் அப்படின்னா அது பேர் இல்லீகல் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மூவ்ஸ் பண்ணக்கூடாது. ஆ, நெக்ஸ்ட் பான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். ஓகே, போதும். பான்க்கு எவ்வளோ பாயிண்ட்டு? ஒன் பாயிண்ட். நான் வந்து பிளாக் பான்ஸ் வச்சுருக்கேன், இப்போது 7th ரேங்கில் வச்சுருக்கேன். ஏன்னா அதோட ஆக்சுவல் பொசிஷன் இது தான். 3 பான்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். பான்ஸ் வந்து எடுத்த உடனே ஒன் ஸ்டெப்பு மூவ் ஆகலாம், இல்லை 2 ஸ்டெப்பும். கரெக்ட், 2 ஸ்டெப்பும் மூவ் ஆகலாம். அண்ட் பான் வந்து எப்போவுமே ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மட்டும்தான் போகும். அதுக்கப்புறம் பின்னாடி இப்படி பேக்வேர்ட் எல்லாம் வர முடியாது பானால். நார்மலாக போகும்போது ஃபார்வேர்டில் போகலாம். சப்போஸ் அதோடய ஆப்போனண்ட்டை கேப்சர் பண்ணணும் அப்படின்னா இப்படி டயக்னலாக கேப்சர் பண்ணோம். பானை வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது, ஏன்னா பான் வந்து இந்த மாதிரி முன்னாடி ஃபார்வேர்ட் போய் போய் ஆப்போனண்ட்டோட அந்த கடைசி லைனை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அது வந்து பான் ப்ரமோஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பான் வந்து பவராக ப்ரமோட் ஆகிக்கும். என்ன பவர் உங்களுக்கு வேணுமோ அந்த பவர் நீங்கள் எடுத்துக்கலாம். இருக்கிறதுலே மேக்ஸிமம் பவர் குயின், அதனால் நான் குயின் பவர் ஃபஸ்ட் எடுத்து காமிக்கிறேன். அது நம்ம இஷ்டம், நம்ம ரூக் வேணுனாலும் ரூக் எடுத்துக்கலாம், நைட் வேணுனாலும் நைட் எடுத்துக்கலாம். ஏற்கனவே கேமில் உங்களுக்கு உங்கள் குயின் இருக்குது அப்படின்னா கூட உங்கள் பான் ஆப்போனண்ட்டோட கடைசியில் என்ன ரீச் ஆகிற பட்சத்தில் நீங்கள் இன்னொரு குயினை கூட எடுத்துக்கலாம். இன்னொரு குயின் எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இந்த குயின் வந்து ஏற்கனவே உங்கள் கேமில் இருக்குது அப்படின்னா உங்கள் பான் மறுபடியும் ரீச் ஆகுதுங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ரூக் பீஸ் இருக்குல்ல, ரூக் பீஸை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ கேமில் ரெண்டு குயின் இருக்குது, ரெண்டு குயின் வச்சு நீங்கள் விளையாட போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். சிது, பசில்ஸ் பார்க்கலாமா? ஆ, மூவ் பண்ணு சிது. இப்போ பேக்வர்ட் வருமா? முடியாது. அப்புறம் எப்படி அதை கேப்சர் பண்ண முடியுது உன்னால? அடுத்து என்ன மூவ் பண்ணுவ? ஃபார்வர்ட் மூவ் பண்ண, பிளாக்குக்கு ஃபார்வர்ட் மூவ் பண்ண. நீ பிளாக் இப்போ ஆ பண்ணு சிது. இப்போ நீ வந்து ஒயிட். இன்னொரு பான் இருக்கு, மெதுவா பண்ணு, பொறுமையா விளையாடு. இப்போ என்ன பவர் வேணும்?
ஓகே, இதில் கொஞ்சம் பசில்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் கற்றுக்குறேன், நீங்களும் கற்றுக்குறேன், நீங்களும் கற்றுக்குங்க.